கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 10. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 4:22. உண்மையாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவிக்கிறவர்களின் வார்த்தைகளும் இப்படி இருக்க வேண்டும். இவர்கள் பேச்சு சத்தியத்தை விரும்பி தேடுகிற யாவருக்கும் கிருபை பொருந்தினதாகவும் அன்புடன் கூடிய இணக்கமுள்ள வசனங்கள் நிறைந்ததாகவும் தங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் வார்த்தைகள் சுருக்கமாகவும் நீதிக்குட்பட்டதாகவும் கண்டிப்பாக தேவனுடைய வசனங்களுக்குட்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் நடத்தைகளும் குணங்களும் அநேகருக்கு முன்பாக நிருபங்களைப் போல காணப்பட வேண்டும். இவர்களை விருத்தவர்களும் இவர்கள் அறிவையும் போதகங்களையும் கண்டு ஆச்சரியப்பட்டு இவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று உணரும்படி செய்ய வேண்டும். கொலசியர் 4:5-6 என்பதே. ஆமென்.